ஒரு பக்கம் யோசேப்பை போட்டு வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் இயேசுவை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த யோசேப்பின் காலத்தில் முதலாவது காரியம் ஆதியாகமம் 37:3 நம்ம வாசிக்க முடியும். யோசேப்பு யாக்கோவுக்கு என்ன பிள்ளையாக இருந்தானா? செல்ல பிள்ளையாக இருந்தார். பாருங்க, எந்த வீட்டிலையுமே, யாக்கோபு மட்டுமில்ல, எந்த வீட்டிலையுமே ரெண்டு பிள்ளைங்க இருந்தாலும் சரி, ஒரு பையன் பொண்ணு இருந்தாலும் சரி, ரெண்டு பசங்க இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு ஒன்று செல்லதா இருக்கும், அப்பாவுக்கு ஒன்று செல்லதா இருக்கத்தான் செய்யும். அப்படி இப்போ பாருங்க, இந்த 12 குமாரர்களை யாக்கோபு பெற்றிருந்தாலும் யார் மேலே அதிக செல்லமாக இருந்தார்? யோசேப்பின் மேல அதிகம் செல்லமா இருந்தார். வேதம் சொல்லுகிறது, இயேசுவும் நம்ம மேல என்ன, எப்படி இருக்கிறாராம், அன்பாயிருக்கிறார், அதிக அன்புள்ளவராயிருக்கிறார், அதிக செல்லமுள்ளவராயிருக்கிறார். சரியா? அடுத்து பிதாவுக்கு இயேசு எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, பிதாவுக்கு இயேசு எப்படி இருக்கிறாரு, செல்ல பிள்ளையாய் அப்பாவுடைய மடியில் இருக்கிறார். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, யாக்கோபுக்கு யோசேப்பு யாக்கோபுக்கு செல்ல பிள்ளையாய் இருந்தான். அந்த பக்கம் எழுதிக்கோங்க, இயேசு பிதாவுக்கு செல்ல பிள்ளையாய் இருந்தா. அடுத்து ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது 37:13-14 நம்ம வாசிக்க முடியும். அண்ணன்மாரை பார்ப்பதற்காக, அண்ணன்மாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆடுகளை மேய்ச்சிட்டு தூரமா போயிட்டுறாங்கன்னு சொல்லி அப்பாவாகிய யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு, தம்பி இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்றாரு, சொல்றாரு, ஏப்பா நீ என்ன பண்ணு, உங்க அண்ணனுங்கெல்லாம் போயிருக்கிறாங்க, பாவம் சாப்பிட்றதுக்கு எதுவும் பண்ணாங்களோ என்னவோ தெரில, 2 ஆச்சு, நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அண்ணனுங்களுக்கு சாப்பாடை தூக்கிட்டு யார் இப்போ போறது, யோசேப்பு போகிறார். அப்ப பாருங்க, அண்ணன்மாரை பார்க்க யோசேப்பு புறப்பட்டார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க வாசிங்களேன், 1 தீமோத்தேயு 1:15 நீங்க வாசிங்க பார்ப்போம். பாவிகளை ரட்சிப்பதற்கு இயேசு வந்தார், இங்க அண்ணன்மாருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு அல்லது சாப்பாடு கொடுப்பதற்கு யோசேப்பு அனுப்பி வைக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப அண்ணன்மாரை பார்க்க யோசேப்பு அனுப்பப்பட்டது இந்த பக்கம். அந்த பக்கம் என்னது, பாவிகளை ரட்சிப்புக்குள்ளே மீட்டு எடுப்பதற்கு இயேசு அனுப்பப்பட்டார் என்பது அந்த பக்கம். அல்லேலூயா. சரி, அடுத்து 37:28 நம்ம பார்ப்போம். அப்படின்னு சொன்னா, யோசேப்பை அண்ணன்மார் எத்தனை வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டாங்க, 20 விற்று போட்டாங்க. அப்போ இயேசுவை நீங்க மத்தேயு 26:15 பார்க்கும் பொழுது எத்தனை வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டாங்க, 30 விற்று போட்டாங்க. அப்போ இந்த பக்கம் எழுதிக்கங்க, யோசேப்பு 20 விற்கப்பட்டார், இயேசுவோ 30 விற்கப்பட்டார் அப்படின்றது அடுத்த பாயிண்ட். இப்போ பாருங்க, உலகத்தாரால் யோசேப்பு குடும்பத்தாரால் விற்கப்பட்டார், இயேசுவோ உலகத்தாரால் அடிக்கப்பட்டார் அல்லது விற்கப்பட்டார். அல்லேலூயா. பெற்று போட்டார்கள். சரி, அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 39:2 நம்ம வாசிப்போமா. அப்போ காரியசித்தி உள்ளவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவன் செழிப்பை உண்டாக்குகிறவன். அல்லேலூயா. He is a blessed man, அல்லது He is a prosperity man என்று சொல்லலாம். அவர் ஒரு செழிப்பை உண்டாக்குகிற மனிதன். எஜமானதை அறிந்திருந்தபடியினால தான் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, இந்த யோசேப்ப அவன் கூட என்ன பண்ணிக்கிட்டான், வச்சு சகலவற்றுக்கும் அதிகாரியா என்ன பண்ணிருந்தான், வீட்டுல வைத்திருந்தான். ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் அறிந்திருந்தான் கர்த்தர் யாரோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். இன்னைக்கு நம்மோடு இயேசு இருப்பதை உலக ஜனங்கள் அறிந்தார்கள் என்று சொன்னா, நமக்கு கொடுக்கப்படுகிற மேன்மையும் கனமும் அது வேறு விதமான ஒரு பயங்கரமான கனமும் மேன்மையுமாயிருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட மேன்மையையும் கனத்தையும் இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு தந்தருவாராக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும், நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்,
காரியசித்தி உள்ளவங்களா இருக்கணும், காரியசித்தி உள்ளவங்களா இருக்கணும். நம்முடைய தொழில, நம்மளுடைய தொழில என்ன பண்ணணும், காரியசித்தி உள்ளவங்களா இருக்கணும். நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், காரியசித்தி உள்ளவங்களா இருக்கணும். சண்டே ஸ்கூல் ஆகட்டும் இல்ல காலேஜ் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவங்க சொல்லணும், அட எப்படா இந்த இந்த மேமுடைய பிள்ளைங்க மட்டும் இவ்வளவு ஞானமா இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணணும், அவங்க சொல்லணும் இல்லையா. அதுதான் காரியசித்தி உள்ளவர்களாய் இருப்பது. அப்போ அது அந்த காரியசித்தி உள்ளவனாய் நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவரை பார்த்து உங்க தலை மேல நீங்களே கை வச்சு உங்களுக்கு நீங்களே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் தான் என்ன பண்ணுவேன், டாப் ரேங்கராக இருப்பேன். நான் ஸ்கூலில் டாப் ரேங்கராக இருக்கணும், நான் ஸ்கூலில் காரியசித்தி உள்ளவனாக இருக்கணும், உள்ளவளாக இருக்கணும். அடுத்து வேலையில் நான் காரியசித்தி உள்ளவனாக இருக்கணும், என் மூலமாக என் கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். பாருங்க, யோசேப் அந்த வீட்டில் இருந்ததுனால அந்த வீடு ஆசீர்வாதமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய நம்ம கால் வைக்கிற இடங்கள், ஓ ஹாலேலூயா, நீ போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ திரும்ப வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வேலைக்கு போகும்போது வேலையில ஆசீர்வாதத்தை பார்க்கணும், வேலையிலிருந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டிலே ஆசீர்வாதத்தை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்பும் ஆண்டவரே, என் வேலையை நீங்க ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா, என்னை காரியசித்தி உள்ளவனாய் மாற்றும். நான் ஒரு செழிப்பை என்னுடைய கம்பெனிக்கு உண்டாக்குகிறவனாய் என்னை மாற்றும்.